ஏன் எளிய தமிழ் மக்கள் கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகை விட்டேன் வர பின்னாடி, பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில நாடுகளே பேசும்போது சம்பிரதாயமாக பேசினாங்க. ஏன்னா மேடை நாடகங்கள் யோசித்து என்ன பேசலாம் இந்த மேடை அப்படின். இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி இந்த கடன் வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். I love all this, all seeing you are lucky. இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவளி ஜீவிக்காவளி வந்த கூட்டம் அவன் எவ்வளவு ஜெனியூனாக இருந்ததுன்னா இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காரும். சாதாரண ஆட்களா உட்கார்ந்து ரொம்ப ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம் நிறைய தடவை சண்டை போட்டுக்கு நடிக்கும் போது நினைச்சத பிடிவாங்க பாரதாஜர் அப்படி அந்தாலும் கிடையாது. இங்க மேடையில் பேசிக்கும் பாரதாஜர் அங்க விடவே மாட்டான். ஏன்தான் இதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம எத்தனை பேரும் சொல்லிக் கொடுத்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். சரியாக சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி அவனுடைய வெரி லவபிள் ஃபெல்லோ, ரொம்ப நம்பி போய் அவன் கையில் இருக்கிற நம்பி கூட வந்து விடணும். தினம் கழிஞ்சு கையெல்லாம் கட்டிட்டாங்க விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்க கூட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க உண்டும் உண்டு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமம் வச்சுருக்கோம். அங்கதான் தெரியும் வேற என்ன ஒண்ணு வந்து கொஞ்சம் கத்துக்கு சக்கிரி சங்கமா அந்த படத்துடைய நாயகன் டி சாரி. ஏன்னா ஒவ்வொரு பிரேம் அழுத்தம் அதனால லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய டேரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கிருந்து அங்கே போகும்போது என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையும் செத்த கிடக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே விட்டு முன்னாடியே படம் நானும் பார்ப்பேன். நம்ம தான் போனோம் நினைப்போம் அங்கே என்ன இருக்குது. ஆமாம் என்னமோ இருக்குது great director Mohanlal Industry is a sangha. இவன் எத்தனை மேலும் ஒரு பேசினாலும் கூட தரும் அந்த மண்ணே அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் நம்ம கடப்பூர். ஆமாம் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்து முடியும். அதனால நீங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறாங்க. அதில் போட்டு
வெளியில் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பார்த்துராஜா அக்செப்ட் யூஆர் ஃபெயில் யூஆர் ஃபெயில் சங்க அது நம்மளுக்கு நிறைய பிள்ளை செல்லம் யார் என் செல்லம் யார் இது வரப்படல அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். அற்புதமான கடவுள் சிலதுதான் என் வயசுக்கு அவன் மியூசிக்கா மியூசிக்கு அனுபவங்கள் எப்படி இந்த வயசு இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்பட வந்தாங்க நடிகம் மேலே கண்டா கொடுக்க வேணாமா நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில் இவெல்லாம் யார் நின்று அப்புறம் தெரியும் டிவியில் கலக்கணும்னு கலக்குவானா அங்கே போயிட்டு தான் தெரியும் என்ன ஜீவி எனக்கு ரொம்ப நாளும் என்ன ஆகணும் கடவுளுடைய சின்ன குழந்தைன்னு சொல்கிறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான் ஓகே அவன் எழுதுவான் நடிச்சிருக்கான் பாருங்க ஐயோ ஆனா விடலாம் இவனா அந்த பொண்ணு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நினைச்சு விட்டேன் இது பாடுனாலும் ஹேண்ட் போயிட்டே இருக்கான் ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சு இவன் என்ன பாடுவார் மரியாதை இல்லை பெரிய முன்னாடி எப்படி பண்ண அடிக்க வேண்டியிருக்கு அது ஒரு சீன் நடந்திருப்பேன் பரவாயில்லமா நல்ல பொண்ணு அருமையான நடிகை லவ் இன் டுடே ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்ச்சிட்டு சூப்பர் இது நல்ல பொண்ணு நமக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமா ஜீவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜீவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேற ஜீவி ஐ லவ் திட் பாய் நிஜமா இப்போ அவன் வந்து அடுத்த படத்தையும் இல்லாமச்சு ஆனால் தொங்க வேண்டிய இருக்கிட்ட சாமானே வரமாட்டாங்க இன்னைக்கு சொன்னால்தான் 6 மாதம் கழிச்சு தான் டேட் நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டெய்லி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க மாட்டேன் நல்ல கடை அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும் இன்னும் வல்லைங்க கம்போசி கூட்டத்தை வச்சு சொல்லி சொல்லி எவ்வளோ நாள் கம்போசி அவன் ரொம்ப சீக்க வேண்டி வச்சிருக்கேன் படத்தை லவபிள் பாய் நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி நல்ல மனித உள்ளவன் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய் ரொம்ப லவபிள் பாய் சார் இந்த மேடைக்காண்டி மைக்காண்டி அவன் அவ்வளோ ஈஸி ரொம்ப கொடுத்து வச்சுப்பேன் உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கா இதுக்கு வரையும் இல்லை இன்னும் போயிட்டே இருப்பேன் அது உண்மை இவ்வளவே இந்த மேடையில் பார்த்து உன்னை பாராட்டுறாங்க நினச்சி பாரு அதுக்காக கொடுக்கணும் வேணும் நானும் டைரக்டர் கூட நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாதுன்னு காட்டிக்குவேன் அதுதான் அதுலேயே நம்ம லைஃப் இல்லைண்ணா வர வேண்டும் இடிட்டு மாதிரி உள்ள எங்க
வெற்றி வளரணும் பெரியிட்ட சொல்லுவாங்க. ஒரு தனி வெற்றி பலன் பாதையெல்லாம் போக முடியாது. என் பாதை வெற்றி பலன் பண்ண முடியாது. மிக ஒரு அற்புதமான படம்.